தமிழக முதலமைச்சரின் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் அரும்பாவூர் ஏரி பற்றி விளக்குகிறது இத்தொகுப்பு. தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 14 ஏரிகள் சுமார் 3,48,00,000 செலவில் தூர்வாரப்பட்டன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த பருவமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள 4 பிரதான ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதில் 53 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட அரும்பாவூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் தடுப்புகளை தாண்டி நீர் வழிந்து ஓடுகிறது. அரும்பாவூர் ஏரி 25,00,000 ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டு மதகுகள் சரி செய்யப்பட்டன. மேலும் அணைக்கு வரும் வாய்க்கால்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டன. இதனால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏரியில் இருந்து உபரிநீர் முறையாக வெளியேற்றப்படுகிறது. ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் ஏரியை சுற்றியுள்ள சுமார் 570 ஏக்கர் நிலங்களில் விவசாய பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இங்கு இருந்து வழிந்து ஓடும் நீரானது அரும்பாவூர் சித்தேரிக்கு செல்வதால் தற்போது சித்தேரியும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அரும்பாவூர் பெரிய ஏரி நிரம்பி வழிவதால் பொதுமக்கள் ஏரியை சுற்றுலா தலம் போல் வந்து கண்டுகளித்து செல்கின்றனர். மேலும் சிறுவர்கள் நீரில் நீச்சல் அடித்து விளையாடி வருகின்றனர். பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் வரப்பு தூர்வாராக இருந்ததுனால தண்ணி அங்கங்கே போயிடுச்சு. இப்போ தூர்வாரி இருக்கிறதுனால அந்த தண்ணி சரியான இடத்த வந்து அடைஞ்சிருச்சு. இந்த தண்ணினால் இங்கே இருக்க ஒரு 2,000-3,000 ஏக்கர் விவசாயிகள் நல்லா பயனடைகிறவர்கள். இன்னும் 2-3 வருஷத்துக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனையே வராது. இதுக்கு தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. குடிமராமத்து பணியின் மூலம் ஏரி குளங்கள் நிரம்பி வருவதால் இந்த ஆண்டு குடிநீர் பஞ்சம் இருக்காது எனவும் விவசாயம் செழிக்கும் எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.